கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு தினம்தோறும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:8-10 ஆகிய வசனங்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான பகுதியை தியானிக்க போகிறோம். விசேஷமாக இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம், 12வது மாதம் என்றாலே நாம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த பகுதியிலே தேவகுமாரன் எதற்காக இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து நாம் 1வது தேதியிலிருந்து தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே. ஒன்றும் இல்லை, நம்ம வெளியில் புறப்பட்டு போகிறோம், ஒரு செல்ஃபோனோ அல்லது ஒரு நகையோ ஏதோ ஒன்று கீழே விழுந்துட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வண்டியை திருப்பி அந்த பொருளை போய் அந்த இடத்துல தேடிட்டு இருப்போம். இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடக்கும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், இழந்து போனதே தேடவும். இழந்து போன தேடவும் தான் அந்த பூமியில் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். மனுக்குலம் முழுவதும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போய்விட்டது. தேவனுடைய கிருபைகளை இழந்து போய்விட்டார்கள். பாவத்தில் சிக்கி கொண்டார்கள். அக்கிரமத்தில் சிக்கி கொண்டார்கள். இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனுஷகுமாரனாக வெளிப்படுகிறார். பெத்லகேமிலே வெளிப்படுகிறார், தாவீதுடைய வம்சத்தில் வெளிப்படுகிறார், யூதா கோத்திரத்தில் வெளிப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் இந்த வேத பகுதி மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சகேயு சொல்கிறார், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சகை யார் என்று பார்க்கும்போது ஆயக்காரன், வரி வசூலிப்பவன். ஆனால் கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது சகையினுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பாரம். அவர் எப்படி சொல்கிறார், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா பிறந்தால் மனமாற்றம் இருக்க வேண்டும். இன்னைக்கு உள்ள செய்தி, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மனமாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு கடைசி காலத்தில் பண ஆசை எல்லார்ட்டையும் இருக்கு. பண ஆசை இருக்கும்போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நாம் கர்த்தரை தேடுகிறோம். ஆனாலும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கு என்பதையும் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிறைய குடும்பத்திலே கர்த்தரா இயேசு ராஜாவை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் உள்ளமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறார், நம்முடைய உள்ளத்துக்குள்ளே உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம். ஆனால் சகேயுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது, ஆண்டவரே, என் ஆசிகளில் பாதியை நேர 50% 100 ரூபா இருக்கு அப்படின்னா 50 ரூபாயை கொண்டு போய் ஏழைக்கு கொண்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஒரு ரட்சிப்பு அப்படின்னா மனமாற்றம். ஐஸ்வர்யம் உள்ள சகேயு, அவருடைய வாழ்க்கையில அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தரா இயேசு ராஜா போகும்போது சகேயினுடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம். அந்த மனமாற்றம் இருக்கும்போது தான் அழகா சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டேன் என்கிறார். 2வது சொல்றாரு, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், வரி வசூலிப்பனாலே அதிகமாக தான் வாங்குவாங்க.
ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினால், இந்த செய்தியை கேட்டு கொடுக்க தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அநியாயமா ஏதாவது சம்பாதித்தால் அதை திருப்பி கொண்டு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம், நிறைய குடும்பத்துக்குள்ளே அடுத்தவர்களுடைய சொத்து, சொந்தக்காரர்களுடைய சொத்து, மற்றவங்களுடைய நகை, மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரூபா, இப்படி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அநியாயம், அதே நேரத்தில் அவங்களுக்கு கொண்டு போய் திருப்பி கொடுக்கும்போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஹாலேலூயா. சகை சொல்கிறார், நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலு தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நாலு மடங்காக கொண்டு போய் கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லி சகை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்படி சொன்ன உடனே அடுத்தால இயேசு சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, மனம் திரும்பணும்னு நினைச்ச உடனே ரட்சிப்பு வந்துட்டு அப்படிங்கிறாரு. அப்போ ரெண்டு பாயிண்ட் சகையனுடைய வாழ்க்கையில், ரெண்டு பாயிண்ட், அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நாம் மறக்கக்கூடாது. முதல்ல என் ஆஸ்திகளில், சகையனுடைய ஆஸ்தியில 50% நேராக, 10 கோடி ரூபா இருக்கு அப்படின்னா 5 கோடி ரூபா கொண்டு போய் ஏழைக்கு கொண்டு கொடுக்குறேங்கிறாரு, முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, அநியாயமாய் நான் சம்பாதிச்சது எல்லாத்தையுமே 4 மடங்காக திருப்பி கொண்டு போய் கொடுத்துருதேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்துக்குள்ளே இயேசு வர விரும்புகிறார், ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ளே உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கத்தில் இருக்கிறார்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. ஆபிரகாமுக்கு குமாரன் என்று எதற்காக சொல்கிறார் என்பதையும் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரா இயேசு ராஜா விசுவாசிக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் தான் அவருடைய ஜனங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு பலியிடுன்னு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து உடனே புறப்பட்டு போயிட்டாரு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்க முடியலை. இன்று நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ செய்தி கேட்டுட்டோம், அந்த செய்திக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஹாலேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சகையனுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம், அதனால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாட போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே அநியாயம் எதுவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் உள்ளத்துக்குள்ளே பண ஆசை இருக்கக்கூடாது. ஆபிரகாமுடைய குமாரனாய் நாம் மாற வேண்டும் என்றால், ஆபிரகாம் விசுவாசிகள் தவப்பன் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரா இயேசு ராஜா சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹாலேலூயா. இழந்து போனது என்ன? நம்முடைய ஆத்துமா பாவத்திலே மரித்து போயிருக்கும் போது நம்மளை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தரை, நம்மளை உருவாக்கின தேவனை நாம் ஆராதிக்காமல் உலகத்துள்ள வழிபாடுகளுக்குள்ளே நாம் சிக்கிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் நாம் கர்த்தராகிய தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்பி வாழ வேண்டும். ஹாலேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை தந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. அதிகால வேலையில் உங்க பாதப்படியில காத்திருக்க கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு ராஜாவுடைய பாதப்படியிலே சாஷ்டாகம் அர்ப்பணிக்கிறோம். விசேஷம் அந்த நாளுக்கா சகல காரியத்தில் ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் எல்லாரும் உங்கள் பாதப்படியில் வந்து நிற்கிறோம். விசேஷம் அந்த அதிகால வேளையில் கல்வாரி அன்புக்குள்ளே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக ஜீவனை தந்து இன்றும் எங்களுக்காக பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொடுக்க கிருபைக்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த அதிகால வேளை எந்த குடும்பத்தில் அப்பா பிறந்த நாள் கொண்டாடி கொடுக்காங்களோ அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா பிறந்த நாளே என் இயேசு ராஜா உம்முடைய கரம் தொட்டு அப்பா உம்முடைய பிள்ளைகளே ஆசீர்வதிங்க.
எந்த குடும்பத்துல திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்காங்களோ விசேஷமாக அவங்க ரெண்டு பேருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவுள்ளா கர்த்தரா இயேசு நாமத்தினால வேலி அடிபட்டாச்சா. விசேஷமாக அப்ப அவங்களோட திருமண நாள்லே அவங்களோட மன விருப்பத்தை என் இயேசு ராஜா நீங்க நிறைவேற்றி விடுங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் அதிகாலையில ஜெபிக்கிறாங்களோ விசேஷமாக அப்பா உம்முடைய கரம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல வைங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பரிசுத்த அக்னினாலே அப்பா நீங்க நிரப்புங்க ராஜா. பரிசுத்த அக்னினால அபிஷேகம் பண்ணப்படுது ராஜா. அப்பா விசேஷமாக அன்பின் ஆவினால் நிரப்புங்க ராஜா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டு ராஜா. கிருபையினால நிரப்புங்க ராஜா. உம்முடைய மகிமையினால நிரப்புங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இரவும் பகலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷம் அந்த நாளுக்குள் சகல காரியத்தில் ஸ்தோத்திரம் 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 ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா அந்த அதிகால வெள்ள யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சத்துருக்களை மேற்கொண்ட அபிஷேகத்தை நடப்புங்க ராஜா. விசேஷமாக புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுது ராஜா. இந்த அதிகாலையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே தேவ பிரசன்னம் மூடுது ராஜா. அப்பா கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளை தாங்க ராஜா. ஆவிக்குரிய 9 வரங்களை தாங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எங்களோட சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம சித்தம் சாகட்டும், மாம்ச கிரியல் அழிக்கப்படுது ராஜா. அப்பா இப்போலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவளோட கையின் கீழ் ஆசுறீங்க, அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசுறீங்க, அவங்களோட வியாதி அவங்களை விட்டு விளக்குங்க ராஜா. இந்த அதிகாலையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள அப்பா உங்களுடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும், உங்களுடைய வல்லம் இறங்கி வரட்டும் ராஜா. உங்களுடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். லா து ரிஹே பி சி ஹோ பிஹா லமா ரஹா து ரபலா. அப்பா சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்ப வசன்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அக்னினால் நிரப்புங்க ராஜா, அக்னினால் நிரப்புங்க ராஜா, அக்னினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அவனுடைய உள்ளத்துக்குள்ளே கொழுந்து விட்டு அக்னியை வைங்க ராஜா. அப்பா விசேஷமாக யாரெல்லாம் அதிகாலையில் ஜெபிக்கிறாளோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. லே கா பா கா பா ரா ஷே மா கா து ரா பா லா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்க பாதபடிகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த அதிகாலையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தங்களை தாழ்த்துறாங்களோ இந்த நாளுக்குள்ள எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி கொடுங்க. எந்த குடும்பத்தில் கடன் நிமித்தமா போராடி கொடுக்கங்களோ அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அதிகாலையில் எந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையோட கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய கண்ணீருக்கு என் இயேசு ராஜா நீங்க நீதி நியாயம் செய்ய வேண்டும். எந்த குடும்பத்தில் இந்த அதிகாலையில் அப்பா கற்பத்து கணிக்காக ஜெபிக்கிறாங்களோ அப்பா அந்த அதிகாலையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா அவங்க உள்ளத்தில் உள்ள பாரத்தை எல்லாம் நீக்குங்க ராஜா. விசேஷமாக அப்பா அந்த வீட்டில் உள்ள எல்லா நிந்தைகள் அவமானம் எல்லாவற்றையும் மாற்றுங்க. சில குடும்பத்தில் நீர் கட்டி சொன்னாங்க அப்பா, இன்னும் எங்களுக்கு அப்பா பரிபூர்ணமாக விடுதலையாக்கி அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா கற்பதுகளை ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் மாசமாக இருக்காங்களோ டாக்டர் சொல்லிட்டேன்னு சொல்லி யோசிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சகல காரியத்தையுமே என் இயேசு ராஜா நீங்கள் மாற்றி கொடுங்க. அப்பா தாயும் பிள்ளையும் ஆசீர்வங்க ராஜா. எந்த குடும்பத்திலே அப்பா டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க ராஜா. பரம வைத்தியர் நீங்கள் இறங்குவாங்க. அப்பா நீங்கள் உங்கள் பிள்ளையோட கரத்தை பிடிங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்பா டாக்டருடைய கண்ணில் தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க ராஜா. விசேஷமாக இந்த அதிகாலையில் எந்த குடும்பத்தில் திருமண காரியத்தை ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக எல்லா வாசலெல்லாம் திறந்து கொடுங்க ராஜா. எந்தெந்த வீட்டுக்குள்ள தடைகள் இருக்கோ எல்லா தடைகளெல்லாம் நீக்கி கொடுங்க. விசேஷமாக அப்பா எந்த குடும்பத்தில் வயசு அதிகமாயிட்டு போகுதுன்னு சொல்லி நிறைய பெற்றோர் நிறைய தாய்மார் நிறைய இடத்துக்குள்ளே வயசான தாய்மார் ஜெபிக்கிறாங்க. அப்பா அவங்களுடைய மன விருப்பத்தை என் இயேசு ராஜா நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். அந்த வீட்டுக்குள்ள சகல காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்கள் மாற்றி கொடுங்க. விசேஷமாக அந்த அதிகாலையில் யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் அப்பா வேலைக்கு புறப்பட்டு போகிறாங்களோ, காலேஜ் படிக்கிறாங்களோ, வேற நாட்டுக்குள்ள தங்கியிருக்காங்களோ, அப்பா யாரெல்லாம் வீட்டு விட்டு வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அனுப்பிக்கிறோம் ராஜா. விசேஷமாக உங்களுடைய கிருபைகளை நிரப்புங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதர்கள் நிப்பாட்டுங்க ராஜா. அப்பா விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பத்திரமாக பாதுகாத்துங்க. நிறைய இடத்துல வாலிப பையங்க பாவ காரியத்தில் ஈடுபடுறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே பெற்றோர் கண்ணீர் விட்டு அழுறாங்க ராஜா. அந்த குடும்பத்தில் சகல காரியத்தையுமே என் இயேசு ராஜா நீங்க மாற்றி தர வேண்டும். அந்த வீட்டில் உபத்திரத்தை எல்லாம் என் இயேசு ராஜா நீங்க மாற்றி தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா இப்பொழுதும் எந்த குடும்பத்தை அதிகால வேளையிலே
அப்பா பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, எனக்கு வேலை வேணும், எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும், எனக்கு விசா வேணும்னு சொல்லி யாராவது ஜெபிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த முடியும் ராஜா. அந்த வீட்டில் சகல கார்த்தியும் என் இயேசு ராஜா நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைகள், யாரெல்லாம் நீட் எக்ஸாமுக்கு, யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலைக்கு அப்போ ஆயத்தமாக கொண்டிருக்காங்களோ, அந்த எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைகள், யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, அந்த எல்லா குடும்பத்தையும் தேவ ஞானத்தினால தேவ புத்தினால் நிரப்புங்க ராஜா. உங்களுடைய கிருபனால் நிரப்புங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல கார்த்திக சோதரும் ராஜா. எந்த குடும்பத்தில் திருமணம் முடிந்து கணவர் பாவ காரியத்திலே, அந்த வீட்டுக்குள்ளே பாவ காரியங்கள், எந்தெந்த குடும்பத்தில் சிக்கப்பட்டிருக்கோ, அந்த எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்பட்டு ராஜா. சில குடும்பத்தில் விபச்சாரத்து நிமித்தமாக, சில குடும்பத்தில் மதுபான நிமித்தமாக, சில குடும்பத்தில் போதை, சில குடும்பத்தில் விக்கிரத்தினாலே, மாந்திரியத்தினாலே, பிள்ளை சுனத்தினாலே பல காரியங்கள் நிமித்தமாக கட்டப்பட்டு பல குடும்பத்தில் பிரிந்து போன சூழ்நிலை. அப்போ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசுக்கு சொல்றதுனால, இயேசு நாமத்தினாலே சத்துருள் சகல கிரியெல்லாம் அழிக்கப்படும் ராஜா. இயேசுக்கு சொல்றதுனால, இயேசு நாமத்தினாலே சத்துருக்களை பட்சிக்கிற அக்கின்னு இறங்கி வரும் ராஜா. பட்சிக்கிற ஆவியானவரே, எந்தெந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டுக்கோ, அந்த எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படும் ராஜா. இயேசுக்கு நாமத்தினால இயேசு சொல்றதுனாலே எல்லா வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்ற அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படும் ராஜா. அதிகால வெள்ள எந்த குடும்பத்தில் வியாபாரத்துக்கு புறப்பட்டு போறாங்களோ, கம்பெனி வைத்திருக்காங்களோ, விவசாயம் பார்க்கிறாங்களோ, வேலைக்காக புறப்பட்டு போறாங்களோ, யாரெல்லாம் எந்தெந்த கவர்மெண்ட் டியூட்டி பார்க்கறாங்களோ, அந்த எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளோட தங்கிருக்க ராஜா. இந்த நாள் முழுதும் மனிதனுடைய கண்களை தயவடைய கிருபை செய்யுங்க ராஜா. அவனுடைய கையின் கீழ் ஆசுறீங்க, அவனுடைய கம்பெனி ஆசுறீங்க, அவனுடைய வியாபாரத்தை ஆசுறீங்க, யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு புறப்பட்டு போறாங்களோ அவனுடைய சகல காரியத்தையும் ஆசுறீங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை சோதரும் ராஜா. யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்களோ அப்போ அந்த மழை பெஞ்ச நிமித்தமாக பல உபத்திரங்கள் எல்லா காரியத்தையும் மாற்றி கொடுங்க. யாரெல்லாம் கடல் தொழில் போகிறாங்களோ, யாரெல்லாம் போட்டுக்கு போயிருக்காங்களோ, அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த முடிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா அவங்களுக்கு நீங்கள் தான் கூட பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்பா கடலுக்குள்ளே போகிறாங்க, அதே நேரத்தில் பாத்திரம் நிரம்பி ஒழியும் ராஜா. அவங்களுடைய தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும் அப்பா. பல காரியங்கள் அப்பா அவங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க ராஜா. அப்பா நீங்களே முன்னும் பின்னுமாக அப்பா நின்று அப்பா உடைய பிள்ளைகளை பத்திரமா அழைத்து கொண்டு வாங்க. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த அதிகாலையில் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாலோ, அந்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே தனிமை, சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பல பிரச்சனை, சில குடும்பத்தில் கணவர் இறந்து, சில குடும்பத்தில் வீட்டில் வயசான தாய்மார் என் பிள்ளையிலேருந்து பார்க்க முடியும்னு சொல்லி அப்பா வேதனையை கொடுக்காங்க. அந்த வீட்டில் சகல காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்கள் மாற்றி தர வேண்டும். இந்த நாளில் எந்த குடும்பத்தில் ஆஸ்பத்திரியிலும் ஜெபிக்கிறாங்களோ, எந்த குடும்பத்தில் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ, எந்த குடும்பத்துக்குள்ளே மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமை ஜெபிக்கிறாங்களோ, எந்த குடும்பத்தில் கேன்சர், எந்த குடும்பத்தில் வைரஸ், எந்த குடும்பத்தில் சளி, எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரோக் நிமித்தமாக, எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பிரச்சனையோடு, எந்த குடும்பத்தில் ப்ரெஷர், சுகர், எந்த குடும்பத்தில் தலையில் அடிபட்டுருக்கு, ஹார்ட் பிரச்சனை, எந்தெந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, அந்த எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா விசேஷமாக அந்த நாளிலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சுகம் தர வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் பிதா மகிமையப்படும்படியாக அதை நான் செய்வேன் சொல்லுங்க ராஜா. அவங்களுடைய அக்கிரமத்தையும் அவங்களுடைய பாவத்தையும் மன்னித்து என் இயேசு ராஜா நீங்கள் குணமாக்கி தர வேண்டும். உன்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறீர்கள் ராஜா. இப்பொழுதே அப்போ அவங்களுடைய பாவத்தை மன்னித்து, அவங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து என் இயேசு ராஜா குணமாக்கி தாங்க. உன்னுடைய ஜீவன்களை தாழ் தர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா எங்களுடைய அவயங்களை கிறிஸ்தனுடைய அவைங்களோடு இணைக்கப்படட்டும். எங்கள் சிந்தனை கிறிஸ்துவ சிந்தனோடு இணைக்கப்பட்டு ராஜா. அப்பா தலையின் உச்சங்கலவர் எல்லா அவையமும் இயேசு சொல்றதுனால இயேசு நாமத்தினால் வேலை அடைபட்டு ராஜா. கலாத்திய 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியங்களை இறுதியில் அனுப்பினார் என்று வேதம் சொல்லி இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட உள்ளத்துக்குள்ளே குமாரோட ஆவினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக நீங்கள் எங்களோட இருக்கிறீங்களே அந்த கிருபைக்கா சோதரம் ராஜா. யாரெல்லாம் வீடு கட்ட வேண்டும், யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ கடன் இல்லாமல் வீடு கட்ட கிருபை தாங்க ராஜா. சில குடும்பத்தில் திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்களோட எல்லா தேவைகளெல்லாம் என் இயேசு ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே அப்பா உடைய பாதவிலே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்திலே அப்பா குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் திறப்பில் நிற்கிறாங்களோ, அதிமுக திறப்பில் நிற்கிறாங்களோ, அந்த குடும்பத்து மேலே விசேஷமாக ஜப அபிஷேகத்தை வைங்க ராஜா. அப்பா அந்த குடும்பத்திலே தேவனுடைய அக்னி வைங்க ராஜா. ஜப அபிஷேகத்தை தாங்க ராஜா. திறப்பில் நிற்க அப்பா ஒவ்வொரு ஆத்துமாவை எழுப்புங்க ராஜா. அப்பா அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக அப்பா நாங்கள் திறப்பில் நிற்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொருட்படுத்துங்க. துதியான மகிமெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனாள பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் 8 ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு
நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தினமும் தயவுசெய்து ஒரு நிமிடமாக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் வரைக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். எங்களுடைய சேனல் நேம் தேவன் அருளியப்பா மினிஸ்ட்ரி. வேற வீடியோ நீங்கள் ஒருவேளை பார்க்க விரும்பினால் நீங்கள் யூடியூப்ல போய் பார்க்கலாம். கர்த்தர் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும். அவருடைய பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.